Dear students, plus two maths, chapter 4, inverse trigonometric functions, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், exercise 4.2, பயிற்சி 4.2, இதில் வந்து 8th sum நம்ப பார்க்க போரும், find the values of cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5, இது வந்து cos ofல இது ரெண்டுத்தியும் குடுத்திருக்காங்க, அதைப்பல second subdivision sum அப்பின் பார்த்தீங்கன்னா, cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4 அப்படின் குடுத்திருக்காங்க. இப்போ first subdivision sum வந்து இதும் நம்ம 2 methodல பண்ணலாம். ஒன்று வந்து என்னன் பார்த்தீங்கன்னா இந்த first sumல இந்த interior குடுத்திருக்கிறேன் இந்த cos inverse of 4 by 5 வந்து y in வெச்சுகிறோம். y in வெச்சுடம்னா நமக்கு 4 by 5 is equal to cos y அப்படின் வந்திரும். இதில வந்து sin y வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் sin y formula வந்து பார்த்தீங்கன்னா square root of 1 minus cos square y அப்படின் வரும் அப்போ 1 minus cos y ஓட value வந்து பார்த்தீங்கன்னா 4 by 5 அப்போ 4 square by 5 square நு வரும் 16 by 25 cross multiply பண்ணம்னா root of 25 minus 16 by 25 கடிச்சிரும் 25ல 16 போய்சினா 9 by 25 அதனுடைய root எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கடிச்சிரும்னா 3 by 5 அப்படின் கடிச்சிரும் இந்த அதே போல sin 4 by 5 is equal to நம்ம என்ன பண்ணுறோம்னா sin inverse of 4 by 5 வந்து z ன்னு வச்சுக்கிறோம் இப்போ z ன்னு வச்சுட்டோம்னா 4 by 5 is equal to sin z ன்னு வந்துடும் இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே போல எதுக்கும் கண்டுபிடிப்போம் அதே இதேதான் வரும் அதனால sin z வந்து நமக்கு இங்க வந்து 4 by 5 அப்படின்றது நம்ம தெரியும் இப்போ sin z வந்து 4 by 5 னா நம்ம cos z கண்டுபிடிக்கணும் cos z is equal to square root of 1 minus sin square z அதே போல 1 minus 16 by 25 அப்படின் வந்துரும் cross multiply பண்ணம்னா 25 minus 16 by 25 கடிக்கும் இப்போ 9 by 25 rootுக்குள் இருக்கும் அதனுடைய root value வந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 by 5 அப்படின் கடிச்சிரும் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தனித்தனியா வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதாவது cos y sin y தெரியும் அதே போல sin z cos z நமக்கு தெரியும் இப்ப cos of y plus இப்ப cos கொடுத்திருக்கிற சம்ல வந்து பாத்தீங்கன்னா cos of இது வந்து நம்ம y னு வச்சிருக்கோம் இது வந்து z னு வச்சிருக்கோம் அதனால cos of y plus z is equal to cos y cos z minus sin y sin z அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு இது ஏற்கனவே ஒரு சம்ல நமக்கு வந்திருக்கு அட்லீஸ்ட் அந்தந்த சம்முக்குரிய ஃபார்முலாவாவது நினைவுல வச்சுக்கோங்க cos y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 by 5 into 3 by 5 minus 3 by 5 into 4 by 5 அதைதுக்குரிய values நாங்க substitute பண்ணிருக்கேன் 4 into 3 வந்து 12 5 into 5 வந்து 25 இங்கே வந்து 4 into 3 12 25 ரெண்டுமே வந்து opposite signல இருக்கு அனால் cancel ஐட்டு நமக்கு 0 அப்படின் ஒரு value கடைக்கும் next வந்து method என்னன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு step தான்து cos inverse of x plus sin inverse of x is equal to pi by 2 இந்த formula இப்போ நமக்கு cos inverse of x இருக்கு வேண்டுத்தில 4 by 5 இருக்கு plus sin inverse of x இருக்கு வேண்டுத்தில அதே 4 by 5 இருக்கு நால் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின் பார்த்தீங்கன்னா இது வந்து pi by 2 நம்ம எழுதிக்கலாம் இது pi by 2 எழுதினம்னா cos of இது புள்ளா நமக்கு என்ன வந்திரும்னா cos pi by 2 வந்திரும் cos pi by 2 ஓட value 0 இதும் நீங்க lengthyயா இருக்கிற method வந்து use பண்ணும்னும் அவசியம் கடையாது அதுக்காகதான் நமக்கு formula செய்கிறுக்கு எந்தந்த எட்டில் எந்தந்த formula வ நம்ப use பண்ணும்னும்னும்றது தெரிஞ்சிருக்குனும் அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த sum வந்து நமக்கு ரம்ப easyாவே இருக்கும் இப்பய பருங்க ஒரே ஒரு step தான் இதுக்கு இந்த மாதிரி நீங்க method தான் நமக்கு முக்கியமே உடைய lengthyயா போடணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது second subdivision sum cos inverse of cos pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4 அப்படின் குடுத்திருக்காங்க இப்போ cos ஓட function எப்படி இருக்கும் அப்படின் பார்த்தீங்கன்னா அதனுடைய domain இது அதனுடைய range வந்து இது இப்போ 4 cos of 4 pi by 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை calculate பண்ணி பார்க்கும்போது cos 124 அப்படின் வருது cos 240 வருது cos 240 வந்து எந்த இன்டர்வல்ல கிடையாதுன்னா இந்த டொமைன்ல இல்லை அதனால நம்ம என்ன பண்றோம்னா அதே போல காஸ் 5 பை பை 3 நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் காஸ் 5 இன்ட்டு 180 பை 4 அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா காஸ் 225 கிடைக்குது இதுவும் இந்த இன்டர்வல்ல இல்லை அதனால நம்ம காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 4 பை பை 3 பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5 பை 4 இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண எழுதிக்கிறோம்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5 பிளஸ் 5 பை 3 அப்படின்னு எழுதிக்கிறோம் பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5 பிளஸ் 5 பை 4 அப்படின்னு இதை எழுதிக்கிறோம் இப்போ நீங்க காஸ் மல்டிப்ளை பண்ணி ரீசெக் பண்ணிக்கலாம் பை இன்ட்டு 3 3 பை பிளஸ் 5
4 pi இங்க வந்துருச்சு அதே போல 4 into pi 4 pi plus 5 வந்து 5 pi இங்க வந்துருச்சு இப்போ ரெண்டுமே நம்ம கரெக்ட்டா எழுதி இருக்கோம் இப்போ cos of pi plus 5 by 3 வந்து பாத்தீங்கன்னா 3rd quadrantல இருக்கு 3rd quadrantல cos வந்து நமக்கு நெகட்டிவ் அதனால நம்ம minus cos pi by 3 அப்படினு எழுதிக்கிறோம் plus cos inverse of இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3rd quadrant தான் அதனால minus cos pi by 4 அப்படினு வந்துரும் இப்போ cos inverse of minus 1 by 2 cos pi by 3 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு cos 60 डिग्री cos 60 डिग्री ஓட வேல்யூ 1 by 2 இங்க வந்து 45 डिग्री அதனுடைய வேல்யூ minus 1 by root 2 இதுக்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா cos inverse of minus x இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா pi minus cos inverse of x இந்த ஃபார்முலா பிரகாரம் இப்போ நம்ம இத எழுத போறோம் cos inverse of minus x equal to pi minus cos inverse of x இப்போ இது எப்படி எழுதி இருக்கோம்னா pi minus cos inverse of 1 by 2 plus pi minus cos inverse of 1 by root 2 அப்படி நம்ம எழுதி இருக்கோம் pi minus cos inverse of 1 by 2 வந்து minus pi by 3 அப்படின்றது நமக்கு தெரியும் plus pi minus இங்கது வந்து pi by 4 அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ pi plus pi வந்து 2 pi இங்க வந்து சரி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துரும்னா 3 பை மைனஸ் பை வந்து 2 பை பை 3 னு எழுதிக்கிறோம் அதே போல இது வந்து 4 பை மைனஸ் பை அப்படினு எழுதணும்னா 4 மைனஸ் பை 4 பை மைனஸ் பை வந்து 3 பை பை 4 னு கிடைச்சிரும் இதுக்கு எல்சிஎம் அப்படினு பாக்கும்போது 12 12 வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 பை into 4 8 பை 3 into 3 பை வந்து 9 பை அப்ப ஆல் டுகெதர் அத ஆட் பண்ணோம்னா 17 பை பை 12 அப்படினு கிடைக்குது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் थैंक यू